திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கொளக்குடி கிராமம் உள்ளது பட்டாசு வெடிப்பதில் இரு சமூகத்தினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டது இதில் இருவர் காயமடைந்தனர் ரோந்து சென்ற போலீசாரின் ஜீப் கண்ணாடி உடைக்கப்பட்டது எஸ்பி மூர்த்தி விரைந்தார் போலீசார் குவிக்கப்பட்டனர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர் போலீஸ் வாகனம் தாக்கியது பொது வெளியில் தகராறு செய்ததற்காக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க கிராமத்தில் போலீசார் இரவு கண்காணித்தனர் தொடர் மழையால் நிலக்கரி தட்டுப்பாடு தமிழக மின்வாரியத்தின் ஐந்து அனல் மின் நிலையங்களில் தினசரி மின் உற்பத்திக்கு எழுபத்தி இரண்டாயிரம் டன் நிலக்கரி தேவை ஒடிசா மேற்கு வங்க சுரங்கங்களில் இருந்து கப்பல்களில் நிலக்கரி அனுப்பப்படுகிறது தொடர் மழையால் அங்கு நிலக்கரி எடுக்க முடியவில்லை எனவே அனல் மின் நிலையங்களின் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது தமிழகத்தில் சேலம் மேட்டூர் மற்றும் தூத்துக்குடி அனல் மின் நிலையங்களில் தலா இருநூற்று பத்து மெகாவாட் திறன் கொண்ட அலகுகளில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது தொடர் மழை மற்றும் தீபாவளியை முன்னிட்டு தொழிற்சாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டதால் மின் தேவை இரண்டாயிரம் மெகாவாட் அளவுக்கு குறைந்தது நிலக்கரி சிக்கனமாக பயன்படுத்தப்படுகிறது திருவண்ணாமலையில் நவம்பர் ஏழு முதல் புதிய கட்டுப்பாடு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது பத்தொன்பதாம் தேதி அதிகாலை பரணி தீபமும் மாலையில் மகா தீபமும் ஏற்றப்படும் திருவிழாவை முன்னிட்டு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது இந்த மூன்று நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை ஏழாம் தேதி முதல் தினமும் பத்தாயிரம் பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து இ பாஸ் பெற வேண்டும் டபிள்யூ டபுள்யூ டாட் அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் டாட் டிஎன்எச்ஆசிஇ டாட் இன் மற்றும் டபுள்யூ டப்ளியூட்யூ டாட் டிஎன்எச்ஆசிஇ டாட் ஜிஓவி டாட் இன் ஆகிய இணையதளங்கள் மூலம் நாளை முதல் முன்பதிவு செய்து கொள்ளலாம்

அவரது முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட எல்லையில் நக்சல் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதால் நேற்று முன்தினம் இரவில் இருந்து கேரள போலீசார் கண்காணித்து வருகின்றனர் நாடுகாணி உள்ளிட்ட சோதனைச் சாவடிகளில் தமிழக நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் விடிய விடிய சோதனை செய்தனர் இதுவரை எவரும் ஹைகோர்ட் காட்டம் மதுரை அம்மன் கோவில் போலீஸ் ஸ்டேஷனில் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் சிறப்பு எஸ்ஐயாக இருந்தவர் பெற்றார் பணியில் இருந்தபோது ஒரத்தக்கடையில் உள்ள ஒரு ஹோட்டலில் சூதாட்டம் விளையாடியதாக குற்றச்சாட்டு எழுந்தது விசாரணையில் உண்மை தெரிந்ததால் எஸ்ஐ சம்பள உயர்வு ஒத்திவைக்கப்பட்டது இதை ரத்து செய்து அரசு வழங்கும் பண உதவி கிடைக்க வேண்டும் என ஹைகோர்ட்டில் பெருமாள் மனு தாக்கல் செய்தார் நீதிபதி சுந்தர் விசாரித்தார் மனுதாரர் கைதானபோது சீட்டுக்கட்டுகள் பணம் கைப்பற்றப்பட்டன கிரிமினல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவரும் அரசின் பண உதவிகளை கேட்பதில்லை கைதானபோது உண்மையை ஒப்புக்கொண்டு இப்போது குற்றச்சாட்டுகள் இல்லை என கூத்தப்பெருமாள் சொல்வதை ஏற்க முடியாது என நீதிபதி கூறினார் கீழமை நீதிமன்றம் கூத்தப்பெருமாளை கௌரவமாக விடுவிக்கவில்லை என்பதை அவர் மனதில் வைத்திருக்க வேண்டும் என்றார் தேர்வில் சாதித்த பழங்குடி நீட் மாணவர் பொள்ளாச்சியை அடுத்து ஆத்து பொள்ளாச்சியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் முருகர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த இவருக்கு தந்தை இல்லை தாய் மகாலட்சுமி சகோதரருடன் மலைவாழ் மக்கள் குடியிருப்பில் வசித்து வருகிறார் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பிளஸ் டூ படித்த ராதாகிருஷ்ணன் நீட் தேர்வில் நானூற்றி ஆறு மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளார் நீட் தேர்வை கண்டு யாரும் அச்சப்பட தேவையில்லை கவனத்துடன் படித்தால் எளிதில் வெற்றி பெறலாம் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் ராதாகிருஷ்ணன் நீட்டுங்கிற அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய கடினம்லாம் இல்லை யாரும் பயப்படலாம் வேண்டிய அந்தளவுக்குலாம் பெரிய விஷயம் இல்லை அதாவது சொல்லப்போனால் ஸ்டேட் போர்டு என்ன மாதிரி ஸ்டேட் புக் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி என்சிஆர்டி இருந்து படிக்கிறவங்களா சரி அவங்க ஸ்கூலில் வந்து எந்தளவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ ஸ்டேட் போர்டு புக்குவே நல்லா புரிஞ்ச அளவுக்கு நல்லா படித்தீங்க மட்டுமே போதும் மற்றபடி நீட்டெலாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ எவ்வளோ எவ்வளோ நிறைய கணக்கு எல்லாம் போட்டு பார்க்குறீங்களோ அளவுக்கு தான் அவங்க அந்த அளவு தான் இருக்கும் உங்களது நீங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்